ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் காவல்காரர் பயிற்சி வினா விடைகள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பெயர் கூட்டல் இல்லாத, வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஆ கீழே. சோளக்கொல்லை பொம்மை என்பது ஆப்ஷன் ஆ உயிரற்ற பொருள். அசைய கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் ஆப்ஷன் ஆ நாளும். வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் சோளக்கொள்ளை பொம்மையாகிய காவல்காரர். காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி அது. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி இரவும் பகலும் வயலில் காவல் காப்பதாகும். பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை அவர் அணியவில்லை. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சட்டை சரிகை, காக்கை காவல்காரர், இரவும் இங்கு, கூவி கூட. மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொள்ளை பொம்மை, கனத்த மழை. இணைத்த சொற்களை கீழே எழுதுக. சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொள்ளை பொம்மை, கனத்த மழை. எனக்கு டேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.